கொரோனாவால் தியேட்டர்களில் கூட்டம் வருமா அப்படிங்கிற சந்தேகத்தில் பெரிய பட்ஜெட் படங்களை எல்லாம் திரைக்கே கொண்டு வராமல் முடக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் விஜயுடைய மாஸ்டர் திரைப்படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய லாபத்தை பார்த்ததால் முன்னணி நடிகர்களுடைய பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாமே இந்த வருஷம் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக இருக்குது. அந்த வரிசையில் விசால் நடிச்சிருக்க சக்ரா படத்தை அடுத்த மாதம் பிப்ரவரி 12ஆம் தேதியும், தனுஷ் நடிச்சிருக்க கர்ணன் படத்தை 19ஆம் தேதியும், ராணா விஷ்ணு விசால் இணைஞ்சு நடிச்சிருக்க காடன் படத்தை 26ஆம் தேதியும், சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க டாக்டர் படத்தை 4ஆம் தேதியும் திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்க. விக்ரம் நடிச்சிருக்க கோப்ரா படம் 13ஆம் தேதியும், கார்த்தியுடைய சுல்தான் படம் 2ஆம் தேதியும், விஜய் சேதுபதியுடைய துக்ளக் தர்பார் 14ஆம் தேதியும், நம்ம எஸ்டிஆர் சிம்புவுடைய மாநாடு படம் 13ஆம் தேதியும், எஸ் நடிச்சிருக்க கேஜிஎஃப் படத்துடைய 2வது சாப்டர் ஜூலை 30ஆம் தேதியும் திரைக்கு வரும்னு தெரியுது. ராஜமௌலி இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர் ராம் சரண் இணைந்து நடிச்சிருக்க 5 மொழிகளில் ரிலீஸ் ஆகிற RRR படத்தை 13ஆம் தேதியும், ரஜினிகாந்துடைய அண்ணாத்தா படத்தை 4ஆம் தேதியும், சிவகார்த்திகேயனுடைய அயலான் படத்தை 24ஆம் தேதியும் திரைக்கு கொண்டு வர முடிவு பண்ணியிருக்காங்க.